ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். பாக்டீரியாக்கள் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நடக்கவே நடக்காதுங்கிறதும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்ம பாடிக்குள்ளாரையும் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, எவ்வளவு இருக்கு தெரியுமா? ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் நம்மளோட உடம்புல இருக்கு. ட்ரில்லியன்னா எவ்வளவு வேல்யூ தெரியுமா? ஒன்னு போட்டு அதுக்கு பின்னாடி 12 0 போட்டாதான் அதோட வேல்யூவே கிடைக்கும். அப்பனா திங்க் பண்ணிக்கோங்க, நம்மளோட உடம்புக்குள்ளார எவ்வளவு பாக்டீரியாக்கள் இருக்குன்ட்டு. நம்மளோட உடலும் பாக்டீரியாக்களுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு, நல்ல ஒரு உறவு தான் அங்க போய்கிட்டு இருக்கு. நம்ம பாடிக்குள்ளாரையும் பாக்டீரியாக்கள் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இத சொன்னா நிறைய டைம் ஆகும். பாக்டீரியாக்களுக்கு ஏகப்பட்ட பெயர்கள்லாம் இருக்கு. நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியாக்கள் ஒவ்வொன்னா சொல்ல முடியாது, பட் ரஃபா கொஞ்சமா பார்க்கலாம். நம்ம சில நாள் அவதிப்பட்டிருப்போம் வாந்தி பேதியால. நமக்கே தெரியும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு. டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது டாக்டர் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடியில உள்ள டைஜஸ்ட் ஆகிறது கூட, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறது கூட இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு உதவி செய்யுது. அடுத்ததா நம்மளோட சுவாச மண்டலத்திலையும் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம பாடியில உள்ள வெள்ளை அணுக்கள் தான் போலீஸ் மாதிரி நம்மளோட பாடியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தேவையான சோதனைகள், ஏதாவது செக்ஸ் ஏதாவது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி செக் பண்றதுக்கும் சரி, அதோட பேலன்ஸுக்கும் சரி இந்த நல்ல பாக்டீரியாக்கள் உதவி செய்யுது. நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம குடல்ல உள்ள அலர்ஜியை கூட தடுக்குதான். சில நேரம் நம்ம வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா வந்து வெயிட் ரொம்ப கெயின் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஏன்னா நம்மளோட ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கும்ல, ஸோ நம்ம பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமக்கு உதவி செய்யுது. கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் நல்ல பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்கள்னு சொன்னேன். அப்பனா நம்மளோட பாடியில கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குதா? ஆமாங்க, நம்மளோட பாடியில பாத்தீங்கன்னா கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குது. நமக்கு வர சில வியாதிகள், சில நோய்களுக்கு கூட இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் தான் காரணம். அப்படின்னா எதுக்கு அந்த கெட்ட பாக்டீரியாக்களை நம்ம உடம்புல வச்சிருக்கணும், அதை ஏதாவது செஞ்சு அழிச்சிட வேண்டியதானே அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை நம்மளால அழிக்க முடியாது. அப்படி அழிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அதனால நம்ம உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியாக்களையும் இழந்துடுறோம். உடம்பு நல்ல பாக்டீரியாக்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த விஷயங்களும் நடக்காம போயிரும், அது முதலுக்கே மோசமாயிரும். சோ வேற வழியே இல்லை. இந்த கொரோனா காலத்துல எப்படி சொன்னாங்களோ கொரோனாவோட வாழ பழகிக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் நம்ம வேற வழியே கிடையாது, இந்த பாக்டீரியாக்கள் கூட சேர்ந்துதான் நம்ம வாழவே முடியும். இன்னும் சொல்ல போனா நம்மளோட சர்வைவலுக்கு பாக்டீரியாக்கள் இல்லைன்னா எதுவுமே செய்யவும் முடியாது. ஆச்சரியமா இருக்குல்ல இந்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.